நெஞ்சம் கலைந்து போகுது. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன மேடம், சொல்லுங்க மேடம். நான் மகேஷை பார்க்கணும், ரூம் நம்பர் சொல்ல முடியுமா? சாரி மேடம், இங்கே தான் தங்கியிருந்தார். ஃபாரின் ப்ரோக்ராம் விஷயமா 2 டேஸ் முன்னாடி தான் மேடம் வெக்கேட் பண்ணார். அவர் திரும்பி எப்போ வருவார் தெரியுமா? சாரி, அது தெரியாது மேடம். வேணும்னா அவருடைய பர்சனல் மொபைல் நம்பர் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுங்க சார். 9947. என்ன பதில் சொல்ல போறோம்? ஏய் சிந்து, என்னாச்சு? என்னடி ஆச்சு கேக்குறல்ல, சொல்லு. நைட் ஒர்க் முடிச்சிட்டு லேட் நைட் சாப்பிட்டதால ஃபுட் டைஜஸ்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமா டாக்டர். கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? நிவேதா, உங்க ஃப்ரெண்டு கன்சீவ் ஆயிருக்காங்க. இந்த விஷயத்துல மட்டும் இந்த காலத்து பொண்ணுங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? உங்க ஃப்ரெண்டுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. ஹலோ. ஹலோ, நான் சிந்து பேசுறேன். ஹலோ டார்லிங், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நேர்ல சொல்லணும். ஃபாரின் ப்ரோக்ராம்ல இருக்கேன், ஃபோன்லயே சொல்ல. மகேஷ், நான் கன்சீவா இருக்கேன். கங்க்ராட்ஸ். விளையாடாத மகேஷ், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஹே, நானும் சீரியஸா தான் சொல்றேன். டாக்டர், நான் கன்சீவா இருக்கேன்னு சொன்னதுல இருந்து எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப சிம்பிள் சிந்து, நீ கன்சீவா இருக்கேன்னு சொன்ன டாக்டர் கிட்ட போய் கருவை களைச்சிரு. சின்ன குழந்தை மாதிரி பயந்துகிட்டு
வேஸ்ட் பண்ற. மாடர்ன் லைஃப்ல இதெல்லாம் சகஜம். ஏய், என்னடா சொல்ற? நான் மட்டும் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசுற? நீ சம்மதத்தோட தான் நடந்துருக்க. டேக் இட் ஈஸி. அபார்ஷன் பண்ணிட்டு கால் பண்ணு. ஹலோ மகேஷ், மகேஷ். என்ன சொன்ன மகேஷ்? பண்ண சொல்றே, அதேதான் நானும் சொல்றேன். அபோஷன் பண்ணிடு. என்னடி நீயும் அவனு மாதிரியே பேசுற? என்ன பண்ண சொல்ற? பொண்ணுங்கன்னா பொண்ணுங்களுக்கு உண்டான லிமிட்டோட இருக்கணும், இல்லைனா இப்படிதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து புலம்பிட்டு இருக்கணும். இது என்னைய அறியாம நடந்துச்சுன்னு நான் போய் சொல்லி வாக்குவாதம் பண்ண விரும்பல. இது நான் விரும்பி தான் நடந்துச்சு. தப்போ ரைட்டோ, இதுல எனக்கும் பங்கு இருக்கு. அதனால இந்த குழந்தைய பெத்து வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், இதெல்லாம் பேசுறதுக்கு தான் கரெக்டா இருக்கும், பட் லைஃப்க்கு சரிப்பட்டு வராது. எனக்கு எவ்வளவு கஷ்டமோ அவமானமோ வந்தாலும் பரவாயில்ல, என் முடிவு மாத்திக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு நீ என் கூட இருந்து ஃப்ரெண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும். கண்டிப்பா சிந்து, நான் கூட குந்தி தேவி மாதிரி குழந்தைய ஆத்திர தூக்கி போடலான்னு சொன்னேன், ஆனா நீ தமயந்தி மாதிரி தலையில சுமக்கணும்னு சொல்ற. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் குழந்தைய வளர்க்க பரிகளாக்க வேண்டியது என்னோட கடமை. நடிக்கிறவங்க எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க, அதுக்கு நன்றி கடனா நான் உனக்கு உதவி செய்ய ஆசைப்படுறேன். நான் அவமானப்பட்டு வாழறதே என் பையனுக்கு நான் தான் அப்பான்னு மகேஷ சொல்ல வைக்கதான். உன் பையனை மியூசிக் ஃபீல்ட்ல பெரிய ஆளாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரக்கடிக்க போனோம். அத போய் பிடிச்சிருக்கு பொடி இவ்வளவு.
மொத்த பணமும் வசூலாவதோ இல்லையோ, ஒரு ரூபாய் மட்டும் ரெக்கவர் ஆகுன. எப்படி இப்படி அருவாலை தூக்கிட்டு இருக்க? எங்கிட்ட அருவா இல்லைன்னு நினைக்கிறியா? அருவாலை தூக்குற சிங்கம் திரிக்கு வாடகை போய் என்ன கேட்டா? அஞ்சு லட்சத்தை எப்படி ஏப்ப விட்டேன்னு எனக்கு தெரியாதா? எங்கடி அந்த பணம்? என் புருஷன் பணத்தை எடுத்துக்கிட்டு என் கூடாவது ஓடி போலான்னு பாக்குறியா? இந்த கன்றாவையெல்லாம் பார்க்காம போயிட்டீங்களே அடியே. என் புருஷன் தங்கமடி, வீட்டுல யாராச்சும் ஆம்பளைக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு உள்ளே வரமாட்டாரு. வாசல்ல நின்னு டீ குடிச்சிட்டு வாரே.